ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் சங்கீதா சரவணகுமார். இன்றைக்கி நாம் டெல்லி ஆக்ரா ஜெய்ப்பூர் ட்ரிப்பில் டே 6 ஜெய்ப்பூரில் இருக்கோம். ஜெய்ப்பூரில் நாம் என்னென்ன சுற்றி பார்த்தோம் அப்படிங்கிற லோக்கல் சைட் சீயிங்கோட வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜெய்ப்பூரில் நம்ம நஹர்சிங் ஹவேலி அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கலான 3-ஸ்டார் ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். அந்த ஹோட்டலோட இன்டீரியர்ஸ் எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னல் ராஜஸ்தானி ஸ்டைலில் இருந்தது. நம்ம ஒரு பேலஸில் தங்கியிருந்த மாதிரியான ஒரு ஃபீலில் தான் இருந்தது. மெயின் என்ட்ரன்ஸ் தாண்டி உள்ளே போனோன்னா உள்ளே இருக்கிற ரிசப்ஷன் ஏரியா இது. ஸோ இந்த வெயிட்டிங் ஏரியாவை ஒரு ஃபோட்டோ பூத் மாதிரியே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஆர்ட் ஒர்க் பண்ண 2 உட்டன் சேர்ஸ், உட்டன் டேபிள், கூடவே ஆஷ் ட்ரே, ஒரு ஹூக்கா ஸ்டாண்ட், அதுக்கு பின்னாடி 2 பீகாக்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு பெயிண்டிங். ரிசப்ஷன் டேபிளோட பேக்ரவுண்டில் ராஜா மான்சிங், ராஜமாதா காயத்ரி தேவியோட பெயிண்டிங்கும் இருந்தது. சுற்றிலும் நிறையா பெயிண்டிங்ஸ் ஆன்டிக் பீசஸால் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸ்டெப்ஸ் பக்கத்தில் இருக்கிற வாலில் ஒரு உட்டன் ஸ்டாண்டில் பெல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிற ஸ்டெப்ஸில் சீலிங்கில் ஒரு டெக்கரேட்டிவ் லைட்டும் சைடு வாலில் ஒரு தீப்பந்தமும் வச்சுருந்தாங்க. எல்லாமே ஒரு கிளாசிக்கான ஆன்டிக் லுக்கு, சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஃபஸ்ட்டு ஃப்ளோர். சீலிங் ஒர்க், சைடு வாலில் இருக்கிற ஒர்க் எல்லாமே செமையாக இருந்தது. ஒவ்வொரு பிளேஸையும் ஃபோட்டோ பேக்ரவுண்ட் மாதிரியே செட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து செகண்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸ் என்ட்ரன்ஸு. மேலே ஒரு ரூஃப் கார்டனும் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குன்னு சொன்னாங்க. இது நைட் டைம்ங்கிறதுனால நம்ம இப்போ போகல, நாளைக்கு மார்னிங் போய் பார்க்கலாம். ஒவ்வொரு ரூமோட டோர்லையும் ராஜஸ்தானி பொம்மை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டெப்ஸோட ரெயிலிங்ஸ் கூட மார்பிளில் செஞ்சுருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ரூம்ஸ் எல்லாமே நீட் அண்ட் கிளீனாக இருந்தது. ஃபுல்லுமே மார்பிள் ஃப்ளோரிங் தான். சீலிங்லேயும் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. பில்லோஸ் கூட ராஜஸ்தானி ஸ்டைல் குஷன்ஸும் இருந்தது. ஃபேனுக்கு ரெகுலேட்டர் இருக்கிற மாதிரி சீலிங் லைட்டுக்கும் ரெகுலேட்டர் இருந்தது. மோட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண லைட்டிங்ஸில் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. மார்னிங் சன்ரைஸ் பார்த்துக்கிட்டே காஃபி குடிக்கலான்னு ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். இன்றைக்கி டே 6, நம்ம ஜெய்ப்பூர்லேருந்து பெங்களூர் ரிட்டர்ன் போகிறோம். அங்கேருந்து பை கார் நம்ம குமார்பாளையம் போகிறோம். இந்த ஹோல் டெல்லி ஜெய்ப்பூர் ஆக்ரா ட்ரிப்போட வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள். ஜெய்ப்பூரில் நாங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னு காமிக்கிறேன். 2 இயர்ஸ் பேபி பாய்க்கான ட்ரெஸ் வாங்கியிருந்தோம். டாப்பை வந்து ராஜஸ்தானி ஸ்டைல் குர்தா, கீழே வந்து பேண்ட்டு தோத்தி ஸ்டைலில் இருந்தது. அப்புறம் பாந்தினி டிசைன் கிளாத்தில் செஞ்ச 2 ராஜஸ்தானி தொப்பி வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு த்ரெட்டில் எம்ப்ராய்டரி ஒர்க் செஞ்ச 2 இயர்ஸ் பேபி கேர்ளுக்கான ராஜஸ்தானி ஸ்டைல் லெஹங்கா சோலி ஒன்று வாங்கியிருந்தோம். 4-5 ஃபேன்சி நெக்லஸ், அப்புறம் 2-3 மல்டி கலர் ஜும்காஸும் வாங்கியிருந்தோம். காலையில் ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஜெய்ப்பூரில் இருக்கிற சங்கநீர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் போயிட்டோம். ஆஃப்டர்நூன் 12:10 ஃப்ளைட்டு. நம்ம 10:30 அங்கே இருக்கிற மாதிரி போயிட்டோம். செக்இன் ப்ராசஸ்லாம் முடித்து ஃப்ளைட் ஏறியாச்சு. எமர்ஜென்சி டைமில் என்னென்ன செய்யணுங்கிறத ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் டெமோ பண்ணி காமிச்சாங்க. மொத்தமாக 2 ஹவர்ஸ் ஃப்ளைங் டைம். 2:10 பெங்களூர் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். இந்த 6 டேஸ் டெல்லி ட்ரிப் ரொம்ப ஆசமாக மெமரபுளாக இருந்தது.
நம்மளோட சேர்ந்து நீங்களும் பிளேசஸ்லாம் சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். குட் பை.